ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சும்மா இருக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து அக்காவோட வீடு குடி போகிறதுக்கு வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. எதனாலன்னா வந்து அக்கா வந்து இது மாதிரி வந்து மன போடுறப்பே வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கிறப்ப வந்து மாமா வந்து எங்களை கூப்பிடவே வரலை. அக்கா மட்டும்தான் வீட்டுக்கு கூப்பிட வந்தாங்க. அதனால் வந்து அப்பா வந்து சொன்னார், இது மாதிரி ஏன் மாப்பிள்ளையும் கூப்பிட வந்தா என்ன, இங்கே பக்கத்தில் தானே இருக்கீங்க, 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கீங்க, ஒரு மாமனார் மாமியாரை வந்து நேரில் கூப்பிட்டா என்ன உன் வீட்டுக்காரர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதை போய் எங்கள் அக்கா வந்து சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதுக்கு வந்து அவர் வந்து நான் என்ன ஒரு வேலையில் இருக்கேன், எனக்கு 1008 வேலை இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னதுனால அப்பாவுக்கு இந்த விஷயம் வந்து எப்படியோ யாரோ சொல்லி தெரிஞ்சிருச்சு. அதாவது அக்கா வந்து யார்கிட்டயே சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த விஷயத்தை வந்து அப்பா கிட்டே வந்து யாரோ வந்து சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அப்பா வந்து அக்கா கிட்டேயும் சரியாக பேசுகிறதில்ல. மாமாவும் அதுக்கப்புறம் இடையில் வந்தார், அப்பா சரியாக பேசுகிறது. அதிலேருந்து வந்து அப்பா வந்து என்ன சொல்லிட்டார்னா, உன் பொண்ணு விட்டு விசேஷத்துக்கு அவங்க என்னை மதிக்கலை, அதனால் நான் வந்து போகிறதா இல்லை, நீங்கள் நல்லதோ கெட்டதோ நீங்கள் போயிட்டு வாங்க, நீயும் உங்கள் பையனும் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து எங்கள்கிட்ட சொல்லிட்டாரு. நானும் அம்மாவும் எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்த்தோம், என்னடா இது இப்படி வந்து அப்பா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி. நானும் அம்மாவும் வந்து எவ்வளோ அப்பாவை சமாதானப்படுத்தணும், ஆனால் வந்து எதுவுமே சமாதானம் ஆகலை. அதுக்கப்புறம் அக்கா கிட்டேயும் சொன்னோம், இது மாதிரி அப்பா இந்த மாதிரி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாரு, நீங்கள் அப்படி பண்ணலதா அப்படின்னோடனே, இல்லை நாங்கள் வந்து வேணுக்குன்னு பண்ணலைப்பா, அவருக்கு வந்து இங்கே கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால தான் இன்றைக்கி வந்து கூப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் வந்து பேசி பார்த்தா, சரிம்மா நீங்கள் அன்றைக்கி வரலை, சரி அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு வாரம் கழிச்சுனாச்சு நீ வந்து இது மாதிரி மாமா வர முடியல பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் பரவாயில்ல, எங்களுக்கு 1008 வேலை இருக்கணும், நானும் இப்போ 30 வருஷமாக வேலை பார்த்துட்டு தான்மா இருக்கிறேன், உங்களை வளர்த்தது பண்ணது எல்லாமே இப்போ இந்த அளவுக்கு நிலைமையில கொண்டு வந்து உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து இவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, நான் என்ன சும்மா வீட்டில் உட்காந்துருக்கேன், நான் சொல்ல நானும் 30 வருஷமாக வேலைக்கு போயிட்டுருக்காள் தான், இருந்தாலும் என் சொந்தக்காரவங்களுக்கு இருந்தாலும் சரி, இப்போ உன் மாமியார் வீட்டில் ஏதாச்சும் ஒரு விசேஷம்னா நானும் அம்மாவும் தானே வரோம் சொல்லி, என்னைக்காவது உன்னை விட்டு கொடுத்துருக்கோமா சொல்லு, ஏன்னா நாளைக்கு வந்து அதை ஒரு இதாக சொல்லி காமிச்சிடுறாங்க நம்ம பொண்ணுக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்படி தானே இருக்கிறேன், ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் இப்படி வந்து இதாக இருக்கிறீங்கிறத எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னோடனே, புரியுது தான்ப்பா, இருந்தாலும் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து எனக்கே வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது, அவர் அந்த மாதிரி பேசுகிற ஆள்லாம் கிடையாது, யாரோ அவருக்கு இந்த மாதிரி எதுவும் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னோடனே, அது வந்து அவர் சொல்லி கொடுக்குறாரு அவர் கேட்குறாருமா அது எனக்கு வந்து முக்கியம் கிடையாது, என்னை வந்து மதித்து இது பண்ணியிருக்கணுமா இல்லையா, அது பண்ணலைல்ல, அதுக்கு வந்து என்னால் வந்து இந்த அளவுக்கு வந்து எதுவும் செய்ய முடியாது தான், இனிமேல் நான் வர முடியாது, என்னை வந்து எதுக்கும் நீ கூப்பிட பண்ணாத, உங்கள் அம்மாவும் தம்பியும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வீடு குடி போகிறதுக்குன்னு ஒரு 3 நாள் இருந்த நிலைமையில் வந்து அம்மா வந்து திடீர்னு வந்து ஊருக்கு போகணும், அப்பாவும் நானும் இன்றைக்கி போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏமாண்ணும் வீடு குடி போகிறதுக்கு அக்கா 3 நாள் தான் இருக்குது, அப்புறம் அங்கெல்லாம் எல்லாம் ஜாமான்லாம் வாங்கிட்டு போகணும்ல அப்படின்னா, இல்லை இல்லை அதுக்கு தான் வந்து ஊருக்கு போயிட்டு சித்தப்பா சித்தியெல்லாம் நாங்கள் போயிட்டு அழைச்சிட்டு வரோம், ஏன்னா நம்ம வந்து இங்கேருந்து வரிசை எடுத்துகிட்டு போகணும்ல, அதுக்கு வேன்லாம் கூப்பிடணும் பண்ணணும், அங்கே போனால் தான் வந்து சித்திக்கிட்ட சித்தப்பாட்டையெல்லாம் கேட்டு ஒரு இது கலந்துக்கிட்டு தானே நம்ம இது பண்ண முடியும், எல்லாத்துக்கும் அவங்கள கலந்துக்காமல் இருக்க முடியாதுல்ல, நேரில் போய் வந்து சொல்லிட்டு வந்தாலும் நம்மளும் போய் ஒரு சொல்லணுமா இல்லையா, அதனால தான் போகிறோம் அப்படின்னோடனே, சரிம்மா நீங்கள் போயிட்டு வாங்க, நான் ஆஃபீஸ் போகிறபடி கடையில் சாப்பிட்டுக்கிறேன் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, கடையில் நீ சாப்பிடு, வேணால் நைட்டு வந்ததுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் வந்து சீதா கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க வந்து ஏதாச்சும் செஞ்சு கொடுப்பாங்க, நான் சொல்லியிருக்கேன் இது மாதிரி உனக்கு ஹோட்டலில் சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படிங்கிறதுனால அவங்கக்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன் மனோஜ் அப்படின்னோடனே, சரி சரிம்மா நான் அதெல்லாம் பார்த்துக்குறேன், சாப்பாடை பார்த்தீங்கன்னா நீ எதுவும் கவலைப்படாத, நான் அதெல்லாம் சாப்பிட்டு இது பார்த்துக்கிறேன், நீயும் அப்பாவும் போயிட்டு வாங்க, எங்கள் பாட்டி வீட்டில் தானே தங்க போகிறீங்க, ஆமாம் ஆமாம் பாட்டி வீட்டில் தான் தங்க போகிறோம், மாமாவும் வரேன்னு சொல்லியிருக்காரு, எல்லாம் கொஞ்சம் கலந்து பேசி என்ன செய்யலாம் என்னென்ட்டு பண்ணுறதுக்கும், ஆனால் அப்பா தான் வந்து இதில் வரமாட்டேங்கிறாரு, ஊருக்கும் வரலன்ட்டாரு, அப்புறம் வந்து நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது செய்யக்கூடாதுன்னு நைட்டு வந்து நான் அழுது பேசினதுனால ஏதோ வரேன்னு சொல்லியிருக்காரு, அவர் இந்த மனசில் கொஞ்சம் இதாக இருக்கிறப்பே வந்து கொஞ்சம் இறக்கமாக இருக்கிறப்பையும் நம்ம வந்து அவர் அழைச்சிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி சரி அழைச்சிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலையில் அம்மாவும் அப்பாவும் வந்து கிளம்பி சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டாங்க, ஏன்னா எங்கள் ஊர் வந்து சொந்த ஊர் வந்து ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும் அப்படிங்கிறதுனால அவங்க காலையிலேயே வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் கிளம்பி நான் போனேன், அப்போ தான் பைக்கில் போயிட்டுருக்கப்போ தான் அக்கா அது மாதிரி ஃபோன் பண்ணிச்சு, அப்பா எனக்கு
பேசினதான் ரொம்ப கவலையாக இருக்குது மனோஜ் அப்படின்னோடனே, ஆமாக்கா மாமா பேசினதும் வந்து இதுதானே, அவங்க வந்து என்ன அப்பா வந்து வேணும்னு நான் சொல்லி நினச்சி பேசினார், அது மாதிரிலாம் பேசியிருக்க கூடாது இல்லைக்கா அப்படின்னோடனே, எனக்கு புரியுதுடா, இருந்தாலும் வந்து உங்கள் மாமா இந்த மாதிரி பேசுகிற ஆள் கிடையாது, உனக்கே அதெல்லாம் தெரியும்ல அப்படின்னு சொன்னேன்.